ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நியூ திங் கிரியேட் ஆச்சுனா. இன்னைய வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஆர்டினரியான கிளாக்கை ஒரு அலாரம் மியூசிக்கல் கிளாக்காக மாற்ற போகிறோம். இந்த கிளாக் என்ன பண்ணுனா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு மென்ஷன் பண்ணி அலாரம் அடிக்கும். இது மாதிரி கிளாக்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். அந்த கிளாக்கை இப்போ நம்ம வீட்டிலே எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் இது வரைக்கும் இப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோக்குள்ள அதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு வால் கிளாக் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பேக் சைடில் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம அந்த டைமர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ரிங்கு இருக்கிற பகுதியை வச்சு தான் இப்போ நம்ம இந்த அலாரமே செட் பண்ண போகிறோம். அதை நம்ம செட் பண்ணுறதுக்காக முதல்ல இந்த கிளாக்கை கரெக்டாக 12 மணிக்கு, அந்த பெரிய முள்ளு வந்து கரெக்டாக 12 வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அது சின்ன முள்ளு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பெரிய முள்ளு கரெக்டாக 12 இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு இந்த நம்ம டைம் திருத்துற அந்த ரோலரில் இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு மார்க் ஒன்று வச்சுக்கலாம். அதாவது ரோலர்லையும் அதுக்கு நேராகவே நம்ம அந்த கிளாக்லையும் அந்த யூனிட்லையும் ஒரு கோடு ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 12 மணியில் இருக்குது. சின்ன முள்ளும் 12 தான் இருக்குது, பெரிய முள்ளும் 12 தான் இருக்குது. இப்போ இந்த ரோலரை வந்து நம்ம ஒரு முறை சுத்த போகிறோம். இந்த கோடு ஆரம்பித்து ஒரு ரவுண்டு கரெக்டாக மறுபடியும் இந்த கோட்லேயே வந்து முடியக்குள்ள இந்த டைம் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரோலரை சுற்றி கரெக்டாக அந்த கோட்டுக்கே ஒரு முறை வந்துட்டோம். இப்போ திருப்பி பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ மணி வந்து 1 ஆகிருக்கும். கரெக்டாக சின்ன முள்ளு 1 இருக்கும், பெரிய முள்ளு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 இருக்கும். இப்போ வந்து இந்த ரோலர் வந்து ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுது. இந்த ரோலரை வந்து நான் கையால் சுத்தக்குள்ள தான் சுற்றணும் இல்லை. இந்த கிளாக் வந்து ஆன்ல, அதாவது பேட்டரி போட்டு ரன்னிங்கில் இருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு முறையும் அந்த கோட்டை வந்து டச் பண்ணிட்டு தான் போகும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி 12 வோல்ட் பஸ்ஸர் தான் அது, அது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் 9 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்ததாக அந்த 9 வோல்ட் பேட்டரினுடைய அடாப்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச், டிசி சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த டபிள்யூ பேட்டரி, பழைய பேட்டரி எதாவது வீணான பேட்டரி எல்லாம் எதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கூம்பு மாதிரி, அதாவது பாசிட்டிவ் சைடில் ஒரு கூம்பு மாதிரி வடிவில் ஒரு பின் இருக்கும். அப்போ நம்ம அதுதான் நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம அதை எடுக்கிறதுக்காக இந்த பேட்டரியை பிரிச்சுட்டு உள்ளேருந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பகுதி எடுத்துட்டோம். இப்போ நான் கையில் வச்சுக்கிறத பாருங்களா, இதுதான் நமக்கு தேவை, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்துக்கிட்டு நம்ம சிசரை வச்சு இப்போ நம்ம கட் பண்ணுற மாதிரி இந்த பகுதியை இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் காட்டின மாதிரி முக்கோணமாக அதை முதல் வெட்டிக்கலாம். அதை வெட்டிக்கிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த பகுதியும் அது போல் வெட்டிக்கலாம். இதை வெட்டிக்கிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முக்கோணமாக ஒரு ஷேப் கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூம்பு மாதிரி வெளியே கொஞ்சம் மேடாக இருந்தது இல்லைங்களா, அந்த பகுதி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டரியிலேருந்து எடுத்த அந்த தகுடு மாதிரி பகுதியில் இது மாதிரி ஒரு பட்டையாக ஒரு பகுதியும் பூரா வர்ற மாதிரி ஒரு பகுதியும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு பக்கம் பெயிண்ட் இருக்கும், அதை வந்து நான் இப்போ காட்டுற மாதிரி கத்தியால் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த ரெண்டு பகுதியுமே இது மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஒரு பகுதி கூரா இருக்கும், ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும். இது மாதிரி இருக்கிறத இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த கூராக்கிற பகுதியில் எல்லோ ஒயரை சால்டின் பண்ணிடலாம். அந்த பட்டையாகிற பகுதியில் அந்த ப்ரௌன் கலர் ஒயரை இது மாதிரி சால்டின் பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த கிளாக்கு நம்ம ஏற்கனவே வச்ச மாதிரி கரெக்டாக அந்த பெரிய முள்ளு 12 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து அப்படியே பேக் சைடில் திருப்பிக்கலாம். அடுத்ததாக இப்போ நான் காட்டுற அந்த கூரான பகுதி எடுத்துக்கிட்டு அதில் ஃபெவிக்விக் இது மாதிரி வச்சுட்டு அந்த ரிங்கு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ரிங்கில் இப்போ நான் காட்டுற மாதிரி வச்சு ஓட்டிக்கங்க. இப்போ அந்த கூரான பகுதி அந்த கரெக்டாக அந்த கோட்டை நோக்கி இருக்கும். அதே போல் நீங்களும் பார்த்து ஓட்டிக்கங்க. இதில் ஃபெவிக்விக் வச்சு ஓட்டக்குள்ள கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. நீங்கள் அதிகமாக ஃபெவிக்விக்லாம் போட்டிங்கன்னா அந்த ரோலர் வழியாக உள்ள இறங்கி அந்த கிளாக்கே திருப்ப முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால் அளவோடு வச்சு ஓட்டுங்க. இப்போ அதில் பாருங்கள் நான் எப்படி ஓட்டியிருக்கேன்னு, அந்த கோட்டை நோக்கி அந்த கூரான பகுதி இருக்கும், அந்த மேடான பகுதி ஒன்று இருந்தது இல்லைங்களா, அதில் அது பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வர்ற மாதிரி இப்போ நான் டெஸ்ட் வச்சு காட்டுற பாருங்கள், அது மாதிரி இருக்கும். அதே போல் நீங்களும் ஓட்டிங்க. அடுத்ததாக நம்ம அந்த பட்டையான பகுதியில் கிரே கலர் ஒயர் பற்ற வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு இது மேலே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். நம்மளுக்கு ஒரு வேளை நீட்டாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இது மேலே இப்போ நான் காட்டுற மாதிரி வச்சு ப்ளூ வச்சு நல்லா ஓட்டிடலாம். அடுத்ததாக இந்த கூரான பகுதியில் எல்லோ கலர் ஒயர் பற்ற வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டு அந்த முனையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட்டாக சின்னதாக மடக்கி விட்டுடலாம். இப்போ அந்த மடக்கி விட்ட பகுதி எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி க்ளூ அங்கே வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம இது மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிக்கிறதுல பாருங்கள், அந்த ரிங்கில் இருக்கிற முனையும் இப்போ நான் ஒட்டிக்கிற முனையும் ஒன்னோட ஒன்று லைட்டாக டச் ஆகிற மாதிரி ஒட்டியிருக்கேன். அதே போல் நீங்களும் ஒட்டிக்குங்க. அடுத்ததாக அந்த 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிட்டு அதில் இந்த அடாப்டர் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 9 வோல்ட் பேட்டரியை இந்த இடத்துல வச்சு இது மாதிரி ஒட்டிடலாம். அடுத்து இந்த பஸ்ஸரை எடுத்துக்கலாம். அந்த பஸ்ஸரை இது மாதிரி க்ளூ வச்சு இப்போ நான் காட்டுற மாதிரி இங்கே வச்சு ஒட்டிக்கலாம். அடுத்ததாக இந்த பஸ்ஸனுடைய நியூட்ரல் ஒயரையும் அந்த பேட்டரியினுடைய நியூட்ரல் ஒயரையும் இது மாதிரி ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் இருக்க அந்த கிரே ஒயரையும் அந்த பேட்டரியினுடைய பாசிட்டிவ் ஒயரையும் ஒன்றா இது மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இந்த டிசி ஆன் ஆஃப் சுவிட்சை எடுத்துக்கிட்டு அதில் 2 பின் இருக்கும், அந்த ஒரு பின்னில் இந்த பஸ்ஸர்லேருந்து வர்ற பாசிட்டிவ் ஒயரை இது மாதிரி பற்ற வச்சிடலாம். இன்னொரு பின்னில் இந்த எல்லோ கலர் ஒயரை பற்ற வச்சுட்டு இந்த சுவிட்சை இந்த இடத்துல வச்சு இது மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே நம்ம ஜாயின் போட்ட ஒயர்லாம் இது மாதிரி டேப் போட்டுடலாம். அதை டேப் போட்டு இப்போ எல்லா ஒயரையும் இது மாதிரி சேர்த்து வச்சு இது மாதிரி க்ளூ வச்சு இங்கே அழகாக வச்சு ஒட்டிடலாம்.
இப்ப இதுக்குண்டான எல்லா கனெக்ஷனும் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். இப்ப கிளாக்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே இது மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா இப்ப நான் கை கட்ட இடத்துல போலாதான் இருக்கும். இப்ப நான் பென்சில்ல மார்க் பண்ற இடத்துல கட் பண்ணிட்டு இப்ப நீங்க வெளியில இதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ண வேண்டாம், அதாவது பேட்டரி எல்லாம் வைக்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா இப்ப நான் காட்டுற மாதிரி இதுக்குள்ள கூட நீங்க வச்சு எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இதுல செட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இதை மறுபடியும் ரீயூஸ் பண்ண வேண்டியது வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு வீடியோக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 ரூபாய்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கூட சில வீடியோக்கு வந்து செலவாகுது. நம்ம இப்ப அவ்வளவுலாம் செலவு பண்ண முடியல. அதுக்காக பாத்தீங்கன்னா நான் இதை பண்ணல, நீங்க வேணா பண்ணிக்கங்க. இப்ப இதுல நம்ம பேட்டரி போட்டுடலாம். அடுத்ததா அந்த பசர் நோட்டிய சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப கிளாக் பாத்தீங்கன்னா பழையபடியே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா நான் கரெக்டா 6 மணிக்கு நான் அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இப்ப கரெக்டா அது அடிக்குதான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்ப 6 போகுது, எப்படி அடிக்குதுன்னு பாக்கலாம். என்னங்க 6 மணியும் தாண்டி போகுது, இது வரைக்கும் அடிக்கவே இல்லை. பாருங்களேன் இப்ப எப்படி அடிக்குதுன்னு. ஒரு 5 செகண்ட் தான் தள்ளி போச்சு, மத்தபடி ஒன்னும் இல்ல. இப்ப கரெக்டாவே பாத்தீங்கன்னா 6 மணிக்கு கரெக்டாவே ஆன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம செட் பண்ணது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஒருவேளை நீங்க இதுல அலாரம் டைம் வந்து அந்த அடிக்கிற டைம் எவ்வளவு நேரம் நிக்குதுன்றத நீங்க கேப்பீங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப அந்த டைம் எவ்வளவு நேரம் இப்ப பாருங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து கரெக்டாவே அதை செட் பண்ணிருக்கோம், அந்த அதாவது அந்த டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒருவேளை உங்களுக்கு இந்த டைமிங் கொஞ்சம் அதிக டைம் அடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த கூரான முனைகள் ரெண்டும் அந்த ரிங்ல வச்சோம் இல்லைங்களா, அந்த கூரான முனைகள் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நீங்க டைம் அதிகமாக்கவும் முடியும், டைமிங்கை குறைக்கவும் முடியும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.